திமுக ஆட்சிக்கு வந்து 18 மாத கால ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் பராமரிக்க தவறியதால் தமிழக மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டதாகவும், அக்டோபர் 23ஆம் தேதி நிகழ்ந்த கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மத்திய உளவுத்துறை தகவல் அளித்தும் திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்பட்டதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, செயலிழந்த உளவுத்துறையை வைத்திருக்கும் திறமையற்ற அரசுதான் திமுக அரசு என கடுமையாக சாடினார். திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி ஏற்பட்டு 18 மாத காலம் ஆகிறது. இந்த 18 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு ஒரு திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மத்திய உளவு ஏஜென்சி 18/10/2022 அன்று மாநில அரசுக்கு வருகின்ற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தீவிரவாத செயல் நடைபெறும் என்ற செய்தியை மாநில அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் அவர் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி இருக்கின்ற உளவுத்துறை காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இந்த தீவிரவாதருடைய அந்த எதிர் நோக்கை முழுமையாக மத்திய அரசுடைய வழிகாட்டுதலை கடைபிடிக்காத காரணத்தினாலே 23/10/22 அன்று கோவையில் உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகில் இந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மர்ம மரணத்தில் காவல்துறை மற்றும் உளவுத்துறை செயல்படவே இல்லை என்றும், கள்ளக்குறிச்சி கலவரத்திற்கு மிக முக்கிய காரணம் முதல்வர் ஸ்டாலினும் அவர் கையில் வைத்திருக்கும் காவல்துறையும் தான் எனவும் குற்றம் சாட்டினார். உளவுத்துறை இந்த மர்மமான முறையிலே மாணவி இறந்தது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்காது, வன்முறை நிகழ்ந்திருக்காது, பள்ளி தீக்கரை ஆக்கப்பட்டிருக்காது. இதுக்கு முழு பொறுப்பு இந்த விடியா திமுக அரசு, இந்த முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழகத்தில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் திராவிட மாடல் என்றும், அரசு மருத்துவமனைகளில் மருந்து கொள்முதலில் மிக பெரும் ஊழல் நடந்து கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருந்து இல்லாததற்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பிய அவர், சுகாதாரத்துறையின் அவலங்களை மறைக்க அரசு மருத்துவர்கள் மீது ஸ்டாலின் பழி போடுவதாகவும் குறிப்பிட்டார். திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் காவல்துறையை முறையாக செயல்படுத்த முடியாமல் உளவுத்துறை செயலிழந்து இருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் தங்குதடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. எது கிடைக்குதா இல்லையா, போதைப் பொருள் எல்லா இடத்திலும் கிடைக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஆகவே அதை தடுக்க தவறிய அரசாங்கம், இந்த அரசாங்கம் இதை உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஆளுநரிடத்தில் மனு அளித்திருக்கின்றோம். ஆன்டிபயோட்டிக் மருந்து இல்லை, ஐவி ஃப்ளூட்ஸ் அந்த மருந்து கூட கிடையாது. இன்னைக்கு 2 மந்திரிகள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க, நாய்க்கு மருந்து இல்லைன்னு சொன்னதையும் இதுக்கு பொறுப்பு யாரு, அந்த மந்திரி தான். ஆனால் அவர் எப்படி கத்திட்டு போனாலும் உங்களுக்கு தெரியும், உடனே அதிகாரிகள் மாத்துறாங்க. அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அரசு கொள்முதல் செய்து அந்தந்த மருந்து இன்னைக்கு தேவையான மருந்துகளை வழங்குவது தான் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனுடைய வேலை. மருந்து தட்டுப்பாடு வருவதற்கு காரணமே ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான். முறையா டெண்டர் கோரல, அதுக்கு பதிலாக அங்கங்கே அங்கங்கே இருக்கின்ற டீனு அவர்கள் மருந்தில் கொள்முதல் செய்யலாம்னு சொல்லிக்கிட்டாங்க. இதனால் அவர் இஷ்டத்துக்கு விலையை வச்சு இன்றைக்கு மருந்தை கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது,
மிகப்பெரிய லஞ்ச ஊழல் இதில் இந்த மருந்து கொள்முதல் இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு ஒதுக்கும் நிதிகளில் திமுக அரசு பெரும் ஊழல் செய்து கொண்டிருப்பதாகவும், விஞ்ஞான ரீதியாக ஊழல் நடத்தி உள்ளாட்சியின் அதிகாரங்களை திமுக அரசு சீர்குலைத்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கடுமையாக சாடியுள்ளார். இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புக்கு எதிராக செயல்படுகின்ற அரசாகத்தான் பார்க்கிறோம். உள்ளாட்சி அமைப்பு என்பது சில அமைப்பை மத்திய அரசு ஏற்படுத்துகின்றது. உள்ளாட்சி அமைப்பு சிறப்பாக இருக்கணும், அடிப்படை வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் மத்திய அரசு நேரடியாக உள்ளாட்சிக்கு இந்த பணத்தை அனுப்புகிறார்கள். அந்த பணத்தை இந்த அரசாங்கம் மறைமுகமாக இன்றைக்கு பல்வேறு செலவுகளுக்கு இன்றைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க. உள்ளாட்சியுடைய அதிகாரத்தை இந்த அரசாங்கம் பறித்து விட்டது, இதுதான் உண்மை. அதோட விளம்பரம் எனவே உள்ளாட்சி அமைப்பில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ள பணிகள்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. அந்த விளம்பரப்படுத்துகின்ற பேனரு விலை 350 ரூபா, அதுக்கு வந்து 7,906 ரூபா பில் போட்டுக்கிறாங்க. தமிழகத்தில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்கள் இயக்கப்படுவதாகவும், டாஸ்மாக்கில் கோடிக்கணக்கான மெகா ஊழல் நடந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுபானங்களை இறக்குமதி செய்வதில் கலால் வரி செலுத்தாமலேயே மதுபானங்களை வாங்கி ஊழல் நடைபெறுவதாகவும், இதுகுறித்து தகுந்த ஆதாரங்களை வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க ஆளுநரிடம் முறையிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 24 மணி நேரம் பார்வைக்கு தடையே இல்லாம கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன எல்லா பாருக்கும் போய் பாருங்க, நான் சொல்றது தவறா சரியா தவறான்னு பாருங்க. 24 மணி நேரமும் இந்த பார்ல மதுபானம் விற்கிறாங்க, அதோட இல்லீகலா பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய இல்லீகலா பார் டெண்டரே விடாம அங்க பார் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல கலால் வரி செலுத்தாமலேயே அந்த கலால் நிறுவனத்தை, அதாவது ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த மதுபான வகைகளை இவர்கள் கொண்டு வந்து இந்த பார்ல விற்கிறாங்க. இது அரசுக்கு வருகின்ற ரெவன்யூ லாஸ் ஆகும், இழப்பு ஏற்படும். இப்படி இந்த மதுபானத்தில் மிகப்பெரிய கொள்ளை, மிகப்பெரிய மெகா ஊழல், இதை விசாரிக்க வேணும். 1,000,000,000 கோடி இதில் கணக்கே தெரியாது. ஏன்னா பாட்டில் அடித்து உள்ள போட்டாங்கன்னா அது என்னன்னு யாரும் கணக்கு எடுக்க முடியும், யாரும் கணக்கு எடுக்க முடியாது. ஆக இது ஒரு மிகப்பெரிய மெகா